வாங்கி விட்டீர்களா? லாயர்ஸ் லைன் சட்ட விழிப்புணர்வு மாத இதழ். உங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளும் சட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வு இனி உங்கள் இல்லங்களிலேயே. லாயர்ஸ் லைன் மாத இதழினை வருட சந்தா செலுத்தி ஒவ்வொரு மாதமும் உங்கள் வீடு தேடி வர அழையுங்கள். 044-23-65-00-44 9841-60-7006 லாயர்ஸ் லைன் நெட் இணையதளத்திலும் சந்தா செலுத்தலாம். எனக்கு சட்டம் தெரியும், உங்களுக்கு? வணக்கம், நான் உங்கள் குணசேகரன். இந்த முறை வன்முறையால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் அரசு நிவாரணம் பெறுவது எப்படி என்பது பற்றின ஒரு புரிதலை நாம் இங்கு அமைக்க இருக்கிறோம். இங்கு சிஆர்பிசி செக்ஷன் 357A, அதாவது விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீம் என்ற ஒரு ஸ்கீம் இருப்பதே நிறைய பேருக்கு தெரிவதில்லை. பொதுவாக நமது அரசியல் சட்டம் நமக்கு நிறைய அதிகாரங்களையும் உரிமைகளையும் சலுகைகளையும் வழங்குகிறது. ஆனால் அவைகள் 140 கோடி மக்களில் எத்தனை பேருக்கு தெரியும் என்பதுதான் கவலை தரக்கூடிய விஷயமாக இங்கு இருக்கிறது. அந்த நடிகரின் 50வது படத்தின் பெயர் என்ன, அவருடைய மனைவியின் பெயர் என்ன, அவருக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கின்றனர் என்ற தகவல்கள் சரியாக தெரிந்திருக்கும் மக்களிடம் சட்டப்படி நமக்கு அளிக்கப்பட்டிருக்கும் சலுகைகளை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளும் ஆர்வம் மட்டும் ஏனோ இல்லாமல் போனது. வன்முறையில் பாதிக்கப்படும் ஒரு நபருக்கு அரசு நிவாரணங்களை வழங்கிட சில அமைப்புகளை ஏற்படுத்தி உள்ளது, சில சட்ட விதிகளையும் அமல்படுத்தி உள்ளது. இது பற்றிய முழு விவரங்களையும் நாம் எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே இந்த கட்டுரையின் நோக்கம். ஒரு நபர் தாக்கப்பட்டு காயமடைகிறார் என வைத்துக் கொள்வோம். உதாரணத்திற்கு, இன்றைய வேகமான வன்முறை நிறைந்த உலகத்தில் ஆசிட் வீச்சு என்ற கொடூரமான குற்றம் நிறைய இடங்களில் நடைபெறுகிறது. ஒரு நபர் கொடூரமாக கத்தியால் குத்தப்பட்டு காயமடைகிறார். இந்த குற்றங்களை செய்திட்ட நபரை காவல்துறை கண்டுபிடித்து தன்னுடைய பாணியில் சரியாக கவனித்து மாவுக்கட்டு எல்லாம் போடப்பட்டு கடைசியில் நீதிமன்றத்தில் நிறுத்தி சிறை தண்டனை பெற்றுத்தருகிறது. எல்லாம் சரிதான், ஆசிட் வீச்சினால் பாதிக்கப்பட்ட நபருக்கு குற்றவாளி சிறையில் அடைக்கப்பட்டார் என்ற மன ஆறுதல் கிடைக்கும். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் அவரை குணப்படுத்துவதற்குரிய மருத்துவ செலவு, மன உளைச்சல், அவர் மேல் மருத்துவ சிகிச்சைக்காக வெளியூர் சென்று வரும் செலவு, இந்த பாதிப்புகளினால் தொழில் செய்ய முடியாமல் இருந்திடும் பரிதாபமான நிலை. இதற்கெல்லாம் நிவாரணம் யார் கொடுத்திடுவார்? குற்றவாளிகளுக்கு நஷ்டஈடு கொடுத்திட நீதிமன்றம் உத்தரவிடும். ஆனால் குற்றவாளி நஷ்டஈடு கொடுக்காவிட்டால் அவருக்கு சிறை தண்டனை அதிகரித்திடும். இதனால் பாதிக்கப்பட்டவருக்கு என்ன பயன்? இந்த பல்வேறு காரணங்களுக்காக நமது அரசியல் சட்டம் நமக்கு பாதுகாப்பு அம்சங்களுடன் சில அமைப்புகளை ஏற்படுத்தி உள்ளது. உதாரணத்திற்கு, டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, மாவட்ட சட்ட உதவி கழகம், மற்றும் ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, மாநில சட்ட உதவி கழகம். இவைகளின் பணிகள் என்ன, அவைகள் எங்கு இருக்கின்றன என்று நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? அதேபோன்று விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீம், பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரணம் அளித்தல் என்ற அரசு அளித்திடும் நிவாரணத்தை பற்றியும் நிறைய பேருக்கு முழுமையாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. கிரிமினல் குற்றப்பிரிவு சட்டம் 357A இது பற்றி தெளிவாக சில சட்ட நெறிமுறைகளை வகுத்துள்ளது. அதாவது, மத்திய அரசின் வழிகாட்டுதலுடன் ஒவ்வொரு மாநிலமும் வன்முறையில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நிவாரணமாக உதவித்தொகை அளித்திட வேண்டும். நீதிமன்றங்கள் நிவாரணத் தொகை அளித்திடல் வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பித்தவுடன் மாவட்ட சட்ட உதவி கழகம் உட்பிரிவு 1 விதியின்படி வழங்கிட வேண்டும். நீதிமன்றங்கள் நிவாரணத் தொகை போதுமானதாக இல்லை என்று கருதும் பட்சத்தில் அதிக தொகை அளித்திட அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. குற்றவாளி கண்டுபிடிக்கப்படாவிட்டாலும் நீதி விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட நபருக்கு தகுந்த நிவாரணத் தொகை வழங்கிட வேண்டும். நீதிமன்ற உத்தரவு அல்லது பாதிக்கப்பட்டவரின் மனு கிடைத்தவுடன் உட்பிரிவு 4 விதியின்படி 2 மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுத்திட வேண்டும். காவல்துறை அதிகாரியின் அல்லது நீதிபதியின் அத்தாட்சி கிடைத்தவுடனே பாதிக்கப்பட்டவருக்கு உடனடியாக நிவாரணம் கிடைத்திட செய்தல் வேண்டும். தேவைப்பட்டால் முதலுதவி, மருத்துவ செலவுக்கு நிவாரணத் தொகை அளித்திடல் வேண்டும். எந்த வகையான நிவாரணங்கள் பாதிக்கப்பட்டவருக்கு கிடைக்கும் என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம். அதாவது, பாதிக்கப்பட்டவருக்கு மருத்துவ செலவுகள், சிகிச்சைக்கான நீதிமன்ற ஆலோசனைகள், ஈமக்கிரியை செலவுகள், பாதிக்கப்பட்டு வேலைக்கு செல்ல முடியாததால் ஏற்படும் சம்பள இழப்பு, சிகிச்சைக்கான பயண செலவுகள்,
ரூபாய் 10,000 முதல் 1,00,000 ரூபாய் வரை தொகை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. உடல் ஊனமுற்றலுக்கான நிவாரணம். இங்கு மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உதவித்தொகை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. குடும்ப உறுப்பினர்களும் பாதிக்கப்பட்டிருந்தால் நிவாரணம். ஆகிய எல்லா வகையான பாதிப்புகளுக்கும் நிவாரணத் தொகை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இது பற்றிய தெளிவாக பலமுறை உச்சநீதிமன்றம் கீழ் நீதிமன்றங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. அதாவது, நீதிமன்றங்கள் தனக்கு இருக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் அளித்திட ஸ்டேட் ஆர் டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி இடம் உரிய காவல்துறை அதிகாரியின் அறிக்கையுடன் மனு செய்திட்டால் தகுந்த நிவாரணம் 2 மாத கால அவகாசத்துக்குள் அளிக்கப்பட வேண்டும். தேவைப்பட்டால் உடனடியாக முதலுதவிகளும் அளித்திட வேண்டும். மனு செய்திட வேண்டிய அப்ளிகேஷன் ஃபார்ம் விண்ணப்பங்களையும் நாம் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து சுலபமாக எடுத்துவிடலாம். நமக்கு சிறிய அளவு சட்ட அறிவு இருந்தால் இது போன்ற எண்ணற்ற சலுகைகளும் உரிமைகளும் பெற்றிடலாம். எனவே நண்பர்களே, நமக்கு பொழுதுபோக்கு அம்சங்களும் தேவைதான். சற்று பொது அறிவு சட்ட அறிவை பெற்றிட முயற்சி செய்தல் வேண்டும். முயற்சி திருவினையாக்கும் அல்லவா? என்ன நண்பர்களே, அரசு அமைப்பிலிருந்து நிவாரணத் தொகை அவ்வளவு சுலபமாக எப்படி சார் பெற்றிட முடியும் என்று சந்தேகப்படுகிறீர்களா? உங்கள் சந்தேகத்தை தீர்க்க டெல்லியில் நடந்த ஒரு வழக்கினை பற்றி கூறுகிறேன். சற்று கேளுங்கள். டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஆசிட் வீச்சினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் சார்பில் நிவாரணத் தொகையை உயர்த்தி கொடுத்திட நீதி அரசர் சஞ்சீவ் சச்சிதேவ் முன்னிலையில் ஒரு மனு அளிக்கப்பட்டது. நல்ல வேளையாக டெல்லி அரசு தாமாக முன்வந்து 3,00,000 நஷ்டஈட்டு தொகையை 7,00,000 உயர்த்தி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அளித்திட சம்மதித்தது. முன்னதாக டெல்லி மாநில சட்டப்பிரிவு சேவை அமைப்பு டெல்லி ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி நிவாரணத் தொகை 3,00,000 ரூபாய் அளித்திருக்கிறது. அதை மாற்றி ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் தலா 7,00,000 உதவித்தொகை அளித்திட உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். பாதிக்கப்பட்ட பெண் தலைவிதி என்று வீட்டில் முடங்கி கிடந்திருந்தால் குற்றம் புரிந்தவனும் தப்பித்திருப்பான். சட்ட அறிவுடன் மனு செய்திட்டதால் தானே நஷ்டஈட்டு தொகை 7,00,000 நிவாரணத் தொகையும் கிடைத்தது. ஆசிட் வீச்சு மட்டுமல்ல, எந்தவித வன்முறை பாதிப்புகளுக்கும் அரசிடமிருந்து நம்மால் நிவாரணத் தொகை பெற்றிட முடியும். அதற்காக நாம் சட்டக்கல்லூரியில் படித்து பெரிய வழக்குரைஞராக வேண்டிய கட்டாயமெல்லாம் இல்லை. சிறிது சட்ட அறிவு மன உறுதி இருந்தால் போதுமானது. எந்தவித சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றிடலாம். அடித்தட்டு மக்களுக்கு சிறிதாவது சட்ட அறிவை கொடுத்திட வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு மட்டுமே இந்த பதிவுகள் அமைக்கப்படுகிறது. ஆகையால் நண்பர்களே, உங்களால் முடிந்தவரை எவ்வளவு பேருக்கு இந்த பதிவை நாம் எடுத்துச் செல்ல முடியுமோ அதை செய்யுங்கள். அதில்தான் நம்முடைய வெற்றி காத்திருக்கிறது. நாட்டின் எந்த ஒரு மூலையிலும் சட்ட அறிவு இல்லாத ஒருவன் இருந்திடவே கூடாது என்ற உறுதியுடன் செயல்படுவீர்கள் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.